ஹாய் கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் சில்வர் பட்டன் அவார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்வர் பட்டன் மட்டும் அல்ல, கோல்டு டைமண்ட் மாதிரி யூடியூப் ஆல் கிரியேட்டர் அவார்ட்ஸுக்குமே இதே மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான எலிஜிபிலிட்டியை பார்க்கலாம். மொத்தம் 10 எலிஜிபிலிட்டி இருக்குது, அப்புறம் 3 வார்னிங்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி வந்து உங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கணும். சில்வர் பட்டன் அவார்டுக்கு வந்து 100,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், கோல்டுக்கு 1,000,000 வேணும், டைமண்டுக்கு 1,00,000 வேணும். நான் வந்து சில்வர் பட்டனுக்கு அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா என்னோடய சேனலில் 100,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது, உங்கள் யூடியூப் சேனல் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவ்னா லாஸ்ட் 6 மாதத்தில் அட்லீஸ்ட் 1 வீடியோவாவது நீங்கள் போட்டிருக்கணும். மூணாவது, உங்கள் சேனலில் லாஸ்ட் 365 நாளில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கக்கூடாது. நாலாவது, நீங்கள் யூடியூப் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும், அதாவது யூடியூபோட பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அஞ்சாவது, உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகியிருந்தாலும் சரி, மானிட்டைஸ் ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் அவார்டுக்கு எலிஜிபிள் தான். ஆறாவது, உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகி சஸ்பெண்ட் ஆயிருக்கக்கூடாது. ஏழாவது, உங்கள் சேனல் டெர்மினேட் ஆயிருக்கக்கூடாது, அதாவது யூடியூபே உங்கள் சேனலை நீக்கி இருக்கக்கூடாது. எட்டாவது, உங்கள் சேனல் லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட்டுமே டெர்மினேட் ஆயிருக்கக்கூடாது. ஒன்பதாவது, உங்கள் சேனலில் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிருக்கணும். காப்பரேட் கண்டென்ட்டை அதிகமாக போட்டிருக்கிற சேனல் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து 10வது, இந்த 7 கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் யூடியூப் அவார்டு எலிஜிபிள் கிடையாது. இதை தவிர நீங்கள் வேறு எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்டை வந்து அனுப்புவாங்க. அடுத்து வார்னிங் என்னென்னா, யூடியூப் அவார்டு வந்து பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான். ஸோ அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை சேல் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்கள் சேனல் டீம் மெம்பர்ஸை தவிர வெளி ஆட்களுக்கு நீங்கள் அவார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அவார்டை பறிமுதல் செய்யப்படலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இனிமேல் எந்த அவார்டும் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது, உங்கள் சேனலே டெர்மினேட் செய்யப்படலாம். அதனால் அவார்டு கிடைச்சதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. இப்போ அடுத்து அவார்டை எப்படி ரீடீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் 2வது ஸ்டெப்பில் போட்டிருக்கிற ரிடெம்ஷன் கோட் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் 1வது ஸ்டெப்பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 2வது ஸ்டெப்லேருந்து 7வது ஸ்டெப் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு கோடு கிடைக்கலையோ அவங்க 7 ஸ்டெப்பையுமே பண்ணுங்கள். இப்போ 1வது ஸ்டெப் வந்து நம்ம கிரியேட்டர் அவார்டுக்கு எலிஜிபிளாக இருக்குமான்னு செக் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு கூகுளில் யூடியூப் கிரியேட்டர் அவார்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த யூடியூப் கிரியேட்டர் அவார்ட்ஸோட சப்போர்ட் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து இந்த கெட் யூடியூப் கிரியேட்டர் அவார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எலிஜிபிலிட்டி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட்டர் அவார்ட் ஃபார் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் பேஜை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த கெட் மை அவார்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் யூடியூப் சேனலோட ஜிமெயில் ஐடியை கரெக்டாக செலக்ட் பண்ணி அலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஹியருங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எலிஜிபிலிட்டி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பேஜோட டைரக்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலிஜிபிலிட்டி ஃபார்மில் இந்த ஜிமெயில் ஐடி தான் உங்கள் யூடியூப் சேனலோட ஜிமெயில் ஐடியான்னு கேட்குறாங்க. கரெக்டாக இருந்தால் 1st ஆப்ஷன் எஸ்ஸை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ராங்காக இருந்தால் 2வது ஆப்ஷன் நோவை செலக்ட் பண்ணி கரெக்டான ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்பவும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம சேனலோட யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணணும். சேனல் யூஆர்எல் எங்கே இருக்கும்னா, நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மெனுவில் கீழே வந்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேசிக் இன்ஃபோ டேபை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சேனல் யூஆர்எல் இருக்கும். இந்த காப்பி ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல் யூஆர்எல்லை காப்பி பண்ணுங்கள். அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்னோட அவார்டுக்கு நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே இந்த ஃபார்மை செக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே செக் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து 3 நாளைக்கு அப்புறம் நான் திரும்பவும் இதே எலிஜிபிலிட்டி ஃபார்மை ஃபில் பண்ணி செக் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து அண்டர் ரிவ்யூன்னு ஸ்டேட்டஸ் காட்டுச்சு.
அதாவது என்னோட சேனலை யூடியூப் டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செக் பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 நாள் கூட டைம் எடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, திரும்பவும் 3 நாளைக்கு அப்புறம் இதே எலிஜிபிலிட்டி ஃபார்மை ஃபில் பண்ணி செக் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி சில்வர் பட்டன் அவார்டுக்கு நான் எலிஜிபிள்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, ரிடெம்ஷன் கோடையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்ன செகண்ட் ஸ்டெப். நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயுமே இதே ரிடெம்ஷன் கோடை மேலே நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதே ரிடெம்ஷன் கோடை உங்களுக்கு மெயிலையும் அனுப்பியிருப்பாங்க. அடுத்து 3வது ஸ்டெப் வந்து நீங்கள் அவார்டை கிளைம் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளைம் அவார்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரிடெம்ஷன் கோட் வந்து மெயிலில் வந்திருக்கும்ல, அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுமே ஒரே பேஜுக்கு தான் லேண்ட் ஆகும். அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் ரிடெம்ஷன் கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரீடீம் அவார்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் சேனல் நேமை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து அப்ரூவ் அண்ட் செக் அவுட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் ஜிமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட சேனலோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இடத்த கிளிக் பண்ணி கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த 2 பாக்ஸில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த பாக்ஸில் உங்கள் அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு அவார்டை போஸ்டில் அனுப்புவாங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட சிட்டியை டைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கே கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் உங்கள் பின்கோடை டைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் இல்லைனா பான் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பிளேஸ் ஆர்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகிடுச்சு. இங்கே ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கன்ஃபர்மேஷன் இமெயில் வரலைன்னா உங்கள் இமெயிலோட ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ண சொல்கிறாங்க. நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய இன்பாக்ஸை போய் செக் பண்ணேன், எனக்கு எந்த இமெயிலுமே வரலை. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணேன். லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஸ்பேமுங்கிற டேபை கிளிக் பண்ணேன். பாருங்க, கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கு. இந்த இமெயிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரைட் கிளிக் பண்ணி நாட் ஸ்பேம்னு கொடுங்க. அப்போ இந்த இமெயில் வந்து நம்ம இன்பாக்ஸில் போய் ஆட் ஆகிடும். இப்போ இந்த இமெயிலை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம சில்வர் பட்டன் அவார்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது ஸ்டெப் வந்து ட்ராக்கிங் நம்பரை வாங்குறது. அடுத்து 6 நாளைக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி யூபிஎஸ் ஷிப்பிங்னு இமெயில் வந்துச்சு. அந்த இமெயிலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம அவார்டை வந்து கொரியர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஷிப்மெண்ட்டுக்கான ட்ராக்கிங் நம்பரை கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ட்ராக்கிங் நம்பர். அடுத்து 5வது ஸ்டெப் வந்து ஆன்லைன் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் என்னோட மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண சொல்லி எஸ்எம்எஸ் வந்துச்சு. இது எதுக்குன்னா, நம்ம அவார்டு வந்து இந்தியாவுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம வந்து கேஒய்சி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் சில்வர் பட்டன் அவார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த கேஒய்சிக்கான எஸ்எம்எஸ் வரும். கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா, இந்த எஸ்எம்எஸ்லேயே இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ உங்கள் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி நம்பரை சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபை ஆக்சஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கேட்டகரி செலக்ட் பண்ணணும். நான் வந்து இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கோ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துலையும் நான் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கேஒய்சிக்கான டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஓட்டர் ஐடி கார்டு பேக் சைடு, ஆதார் கார்டு பேக் சைடு, பாஸ்போர்ட்டோட லாஸ்ட் பேஜ், பேன் கார்டு, ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி லெட்டர், அதர், இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணுங்கள். இப்போ ஓட்டர் ஐடி கார்டோட ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே ஃபைலாக இருந்தால் வெறும் ஓட்டர் ஐடி கார்டை செலக்ட் பண்ணி அப்லோடு பண்ணணும். ஃப்ரண்ட் டு பேக்கும் தனித்தனியாக இருந்தால் இந்த 2 ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு 2 டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் அப்லோடு பண்ணணும்.
அதே மாதிரி ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே ஃபைலாக இருந்தால் வெறும் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் டு பேக்கும் தனித்தனியாக இருந்தால் இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் வந்து ஆதார் கார்டை சப்மிட் பண்ண போகிறேன், அதனால் ஆதார் கார்டு ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் டு பேக்கும் ஒரே ஃபோட்டோவில் தான் இருக்குது, அதனால் வெறும் ஆதார் கார்டு ஆப்ஷனுக்கு டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து ரைட் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ்ன்னு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால் ஆதார் கார்டு ஃபோட்டோவை இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கேவைசிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேவைசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னோட கேவைசி வந்து அப்ரூவ் ஆகிடுச்சின்னு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கஸ்டம்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். அடுத்த 6வது ஸ்டெப் என்னென்னா நம்ம பார்சலை ட்ராக் பண்ணணும். நீங்கள் ரெண்டு விதமாக பார்சலை ட்ராக் பண்ணலாம், வெப்சைட் இல்லைன்னா ஆப் மூலமாக ட்ராக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் மூலமாக எப்படி ட்ராக் பண்ணணும்னா, நமக்கு ஏற்கனவே யூபிஎஸ் ஷிப்பிங்னு ஒரு இமெயில் வந்துச்சுல, அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீழே வந்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ராக்கிங் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பார்சலோட ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப் மூலமாக எப்படி ட்ராக் பண்ணணும்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி 17 ட்ராக் பேக்கேஜ் ட்ராக்கருங்கிற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட ட்ராக்கிங் நம்பரை டைப் பண்ணுங்கள். நமக்கு இமெயிலில் ட்ராக்கிங் நம்பர் வந்துச்சுல, அதை வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து மெமோவில் வந்து நீங்கள் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ட்ராக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், நம்ம பார்சலை நம்ம டீட்டெயிலாக ட்ராக் பண்ண முடியும். ஒவ்வொரு ஊருக்காக பார்சல் ட்ராவல் ஆகிட்டுருக்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது மூலமாக உங்கள் பார்சல் வந்து எப்போ உங்கள் ஊருக்கு வரும்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பார்சல் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 7வது ஸ்டெப் வந்து பார்சல் டெலிவரி. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2-4 வாரத்துக்குள்ளே உங்கள் லொக்கேஷனை பொறுத்து பார்சல் டெலிவர் ஆகும்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி கரெக்டாக 5 அப்புறம் என்னோட சில்வர் பட்டன் அவார்டு வந்து டெலிவர் ஆச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன டுரேஷன் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்லியிருக்கேன். 1 அப்புறம், 5 அப்புறம் இந்த மாதிரி நான் என்னென்னலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேனோ அது ஃபுல்லாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே நாட்கள் கேப்பில் தான் எல்லாமே நடக்கும்னு கரெக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுங்கள். இமெயிலை செக் பண்ணுங்கள், எஸ்எம்எஸை செக் பண்ணுங்கள். அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பார்சல் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு அப்பயும் ஏதாவது ஷிப்பிங்கில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யூடியூப் கிரியேட்டர் @societyawards.com மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். யூடியூப் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், சில்வர் பட்டன் அவார்டுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.